இல்லம்மா, இதில் ஏன் தப்பு இருக்கு? அவசரப்பட்டு நான் உங்களை அனுப்பி வச்சுட்டேன். இன்னும் கொஞ்ச நாள் என் கூடவே தங்க வச்சுட்டு அவங்க கோவம் குறைஞ்சதுக்கு அப்புறம் அனுப்பி வச்சிருக்கேன். இவரு கொல்ற அளவுக்கு வந்துட்டாங்களே பெரியம்மா, அவங்க கோவம் எப்படி குறையும்? கண்டிப்பா அவங்க எங்களை விட மாட்டாங்க. அதெல்லாம் எதுவும் ஆகாது. நான் இருக்கேல்ல, அப்படியெல்லாம் ஆக நான் விடுவேனா? தம்பி, இப்ப எப்படி இருக்குப்பா? டாக்டர் என்ன சொன்னாங்க? அம்மா, எலும்பு உடைஞ்சிருக்கான், ட்ரீட்மெண்ட் எடுத்தா சரியாயிடும்னு சொல்லியிருக்காங்க. அழாத மனிதியா. சார், இவங்க தான் சார் அந்த கேஸ். என்னம்மா தகராறு? சார், எங்களை நாலு பேர் கொலை பண்ண வந்தாங்க. ஓ, அப்படியா? ஆமா, நீங்க என்ன பண்ணீங்க? சார், இன்னைக்கு காலையில தான் நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஓஹோ, அப்படியா? அப்புறம் என்ன நடந்தது? என்னம்மா ஊங்கொட்டி கதை கட்டதான் சொல்லுவியா? எங்க அப்பாவுக்கு நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டதே பிடிக்கல சார். இத பாரு, உங்க அப்பாவுக்கு கல்யாணம் பிடிக்கல, உனக்கு உங்க அப்பாவை பிடிக்கல, இதெல்லாம் உங்க பர்சனல் விஷயம். ஸ்பாட்ல என்ன நடந்தது அதை சொல்லுமா? அதுதான் சார் சொல்றேன். எங்க மேல இருக்கிற கோவத்துல எங்க அப்பா ஆளுங்களை அனுப்பி எங்களை கொல்ல பார்த்தாரு சார். ஏமா இப்படி இல்லாததெல்லாம் சொல்ற? நடந்ததெல்லாம் எனக்கு தெரியுமா. நீங்க போன காரு ஒரு ஆட்டோ மேல மோதிருச்சு. அவங்க கூட உன் புருஷன் சண்டை போட்டிருக்கான். சண்டை பெருசாகி அடிதடி ஆகி போச்சு, அப்படிதானே? உங்க கூட சண்டை போட்ட பசங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சரண்டர் ஆயிட்டாங்கம்மா. சார், சத்தியமா அப்படி இல்ல சார். எல்லாமே போய் அவங்க எங்க அப்பா அனுப்பின ஆளுங்க தான். சரிம்மா, எதுவா இருந்தாலும் விசாரணைக்கு அப்புறம் தானே தெரியும். பாக்கலாம். ஏன் தம்பி, நீ என்ன சொல்ற? நீ யார் மேலயாவது கேஸ் கொடுக்கணுமா? நாங்க யார் மேலயும் கேஸ் கொடுக்க விரும்பல சார், எங்களை விட்டுருங்க. அப்புறம் எப்படிமா அக்யூஸ்ட் பிடிக்கிறது? அப்போ ரோட்ல நடந்த தகராறுன்னு நோட் பண்ணிக்கவா? அப்படியே பண்ணிக்கோங்க சார். யோ சார், இவங்க சொன்னதெல்லாம் நோட் பண்ணிட்டியா? இந்த பாருமா, இவருக்கு உடம்பு சரியான உடனே ஆளை விட்டு அனுப்புறோம், ஸ்டேஷனுக்கு வர வேண்டியிருக்கும். சரியா? சரிங்க, வாயா போலாம். ஓகே சார். ஏன் பெரியம்மா, அப்பா மேல கேஸ் கொடுக்க வேண்டான்னு சொன்னீங்க? இப்ப அந்த போலீஸ்காரர் வந்ததே உங்க அப்பாக்கு சப்போர்ட்டா தான் வந்திருக்காரு. இவங்க கிட்ட சொல்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. அப்போ இதுக்கு எதுவுமே பண்ண வேண்டாம் சொல்றீங்களா? இப்போதைக்கு எதுவும் பண்ண வேணாமா? இந்த நேரத்துல நம்ம பொறுமையா தான் இருக்கணும். அம்மா, இந்தம்மா இந்த மருந்தை வாங்கிட்டு வா. அம்மா, டாக்டர் என்னமா சொன்னாரு? இல்லம்மா, ஒன்றும் பயப்பட வேண்டாம். காலில் ஃப்ராக்சர் ஆயிருக்கு, இன்னொரு 15 நாள் கழிச்சு இன்னொரு கட்டு போடணும். உங்களை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. உங்க நல்லதுக்காக ஒரு விஷயம் சொல்றேன், காலில் அடிபட்டவங்களை இப்படி தரையில படுக்க வைக்க கூடாது. ஹாஸ்பிட்டலையும் குறை சொல்ல முடியாது இல்லம்மா, பெட் இருந்தா தானே நாங்களும் தர முடியும். பாருங்க எத்தனை பேஷண்ட் தரையில படுத்துட்டு இருக்காங்கன்னு. இப்ப நாங்க என்னமா செய்யணும்? இவரை பொறுத்த வரைக்கும் ட்ரீட்மெண்ட்ங்கிறது நல்லா ரெஸ்ட் எடுக்கிறது தான். பேசாம இவரை வீட்டு கூட்டிட்டு போய் நல்லா ரெஸ்ட் எடுக்க வைங்க. சரியா? பாத்துக்கம்மா. ஏமா கவலைப்படுற, வீடு தானே, பேசாம நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். இல்ல பெரியம்மா, உங்களுக்கு தான் நாங்க அடிக்கடி சிரமம் கொடுத்துட்டே இருக்கோம். இப்போ உங்களை வச்சு பாக்கலன்னா வேற எப்ப பாக்குறது? நீ எதுக்கும் கவலைப்படாத, யார் வந்து என்ன கேள்வி கேட்டாலும் நான் பாத்துக்கிறேன். நம்ம வீட்டுக்கு போயிடலாமா? நான் மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு தம்பி எப்ப கூப்பிட்டு போலான்னு டாக்டர் கிட்ட கேட்டு வரேன்.
பாத்தியாமா எவ்வளவு அமைதியா இருக்கானு. அதான் என்கிட்ட எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. இதாமா இதுதான் எங்க பிரச்சனைய. எப்பவும் போல சண்டை கோழியா இருந்துட்டா பரவாயில்லம்மா, திடீர்னு இந்த மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிருவா. எனக்கும் ஒன்றும் புரியாம பரவாயில்ல மாறிட்டா, சந்தோஷத்துல ஏதாவது சொல்ல போனோம் அவ்வளவுதான் புடி புடின்னு பிடிச்சிருவா. அதுவும் இந்த மாதிரி நல்ல வேஷம் போட்டா ஏதோ திட்டம் போடுறான்னு அர்த்தம். என்ன நடக்க போதோ, அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சோம். சரி சரி சீக்கிரம் வாமா, நம்ம ஏதோ தனியா பேசுறோன்னு பிரச்சனை பண்ணி வைக்க போறா. வாமா வாப்பா. அத்தை வாங்க சாப்பிடலாம். வாமா சீக்கிரம் உட்காந்துரு உட்காருமா. இல்ல ஆண்டி, நான் ஹாஸ்டலுக்கு போய் அங்க. ஐயோ அப்படிலாம் சொல்லாதம்மா, நான் செஞ்சு வச்சது சாப்பிடலையான்னு சண்டை போடுவாம்மா. உட்காருமா உட்கார். ஒரு நிமிஷம் இருங்க, அப்பளம் பொரிச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். டேய் உட்காரேண்டா. மா ஒரு நிமிஷம் இரு வந்துடுறேன். ஏய் இன்னும் என்னடி பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் முதல்ல செஞ்சு வைக்கிறது இல்லையா? அவ்வளவுதான் அத்தை ஒரு நிமிஷம். என்ன அவ்வளவுதான் அத்தை முடிஞ்சிருச்சு. அப்படி பாக்குற, அது எது கை தவறி உளுந்துச்சு எடுத்து வை. தன ரசம். ஆமா அத்த. அப்பளம் பொறிக்கிறாளே, ஏதோ உதவி பண்ணலான்னு போனம்மா. என்ன விட அவ கொதிச்சுட்டு இருக்காமா, என்ன நடக்க போகுதோ தெரியல. ஆன்டி ஒரு நிமிஷம், நான் இப்ப வந்துடுறேன். பார்த்து போமா. மதி, நான் ஒன்னு சொன்னா நீங்க தப்பா நினைச்சுக்க மாட்டீங்கல்ல. உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? நீங்க மனசு விட்டு பேசலாம்ல, அதை விட்டுட்டு நீங்க இப்படி கோவப்படுறதால மத்தவங்களுக்கு மட்டும் இல்ல, அது உங்களுக்கும் பிரச்சனை தானே. என்ன உங்க சிஸ்டரா நினைச்சுக்கோங்க மதி. உன்ன மாதிரி ஒரு சிஸ்டர் எனக்கு தேவையில்லை. இங்க பாருங்க மதி, உங்க லைஃப் நல்லபடியா சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான். அதை நான் பாத்துக்கிறேன். நீ என் ஹஸ்பண்டோட பிசினஸ் பார்ட்னர்னா அதோட நிறுத்திக்க. தேவையில்லாம என் குடும்ப விஷயத்துல மூக்க நீட்டாத. கொண்டாடி இப்படி போட்டா அப்படியே சாப்பாடு இருக்குல்ல சாப்பிடு. ஏமா இந்த ரஞ்சினி உள்ள போனாலே இவ்வளவு நேரம் ஆச்சு வரல, அவ ஏதாவது ரஞ்சினி கிட்ட சொல்லிருப்பாளா? டேய் தண்ணி எண்ணெயும் என்னைக்கும் ஒண்ணு சேராதரா, நீ எதுக்கு கவலைப்படுற, பேசாம சாப்பிடுறா. என்னது இன்னும் நீங்க சாதம் போட்டுக்கலையா? என்னத்த நீங்க, இருங்க நான் போடுறேன். போதுமா? போதும் போதும். மதிமா அவங்களுக்கு கொழுப்பெடுத்து போய் ஊருக்கு போனா உடைக்காம சும்மா விடுவாங்களா? படட்டும். இப்ப கூட உங்களுக்கு இறக்கமே வரலையாங்க. எப்போ வராது ஜி, நான் அவனை தலைமுடிக்கிட்டு சொன்னது நடிப்புன்னு நினைச்சியா? அது என் அடிமடத்துல இருந்து வந்தது, என்னைக்கு மாறாது. அப்பா என்னப்பா இந்த நேரத்துல போய் வீம்பு பிடிச்சிட்டு இருக்கீங்களா? அவன் என்கிட்ட பிடிக்கல, நம்ம எல்லாரும் விட அந்த பொண்ணுதான் முக்கியம்னு அடம் பிடிச்சானா இல்லையா? ஏங்க இதை போய் எந்த நேரத்துல பேசிட்டு இருக்கீங்க? நீங்க வேணா வீம்போட இருந்துக்காங்க, நாங்க போய் பாத்துட்டு வந்துடுறேங்க. இதுக்கு மேலே அவனை நம்பி நீங்க போனீங்க, உங்களை நட்டத்துலாம் விடுவான். நீங்க தான் நடுத்தரவுல வந்து நிக்கணும். அதுக்காக அடிபட்டு கிடக்குற பிள்ளைய பார்க்க கூட வேண்டாம்னு சொல்றீங்களா? அவனை பத்தி நினைக்கவே வேண்டாம்னு சொல்றேன். ப்ளீஸ்பா, நடந்தது எல்லாத்தையும் மறந்துருக்குப்பா.
இந்த பாரு மகன், நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனை அப்படி இப்படின்னு நொந்து அலைஞ்சப்போ கூடவே நின்று நிறைய உதவி பண்ணியிருக்க. உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுறேன். ஆனால் இவன் பேச்ச மட்டும் எடுக்காத. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிங்கப்பா, அவன் ஏற்கனவே ஆளுகளை வச்சு அடிச்சிருக்கான்ப்பா. இப்போ நீங்களும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணலன்னு தெரிஞ்சா அவனை கொலை கூட பண்ணிடுவான்ப்பா. கடவுளே, அவன் ஏன் மனசுக்கு வந்து பிறந்தான்? கொஞ்சம் கூட மனசுல ஈரமே இல்லைங்க அவங்களுக்கு. யாருக்கடி ஈரம் இல்லை? யாருக்கு ஈரம் இல்லை? எனக்கா? நீங்க நினைக்கிற மாதிரி என் மான மரியாதையெல்லாம் போச்சுன்னு நான் யோசிக்கல. இந்தா இந்த பொண்ணுகிட்ட நேத்து ராத்திரி வரைக்கும் இவர் தான் மாப்பிள்ளை, இவர் தான் மாப்பிள்ளைன்னு ஒரு எண்ணத்தை வளர்த்துட்டு காலையில வந்து இல்ல நொல்லு வந்து சொல்லிட்டு போனானுங்களே, அதுக்கு என்ன பதில் சொல்லுவ? யார் சொல்லுவீங்க அதுக்கு பதில்? இங்க பாருப்பா, நான் செத்தா கூட அவன் கொல்லி வச்சா என் நெஞ்சு வேகாது. அத்தனை கஷ்டத்தை கொடுத்துட்டாயே அந்த பையன். போதும்ப்பா போதும், எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் அவன் யாரோ நாங்க யாரோ. அப்ப உங்க கோபம் புரியுதுப்பா, ஆனா அவன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பெட்டு கூட இல்லாம தரையில கிடக்குறான்ப்பா. உங்ககிட்ட விஷயத்த சொல்லி கூட்டிட்டு போலான்னு தான் நேர்ல வந்தப்பா. எவ்வளவு கோவம் இருந்தாலும் இப்ப அதை காட்ட வேணாம்ப்பா. இங்க பாருப்பா, இதுக்கப்புறமா அதை பத்தி பேச வேண்டாம். உள்ள பாசம், அண்ணன் தம்பி பாசம்னு சொல்லிக்கிட்டு யாராவது அங்கே போய் நின்னீங்க, சத்தியமா சொல்றேன், நான் எங்கேயாவது போயிடுவேன். நான் சொன்னா செய்வேன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம். எப்போ நான் லவ் பண்ண ஆரம்பிச்சனோ அப்பவே உன்கிட்ட சொல்லியிருக்கணும். கடைசி நேரத்தில் வந்து சொல்லி உன்னை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். கல்யாணம் நின்று போச்சுன்னா அவங்களுக்கு கோபம் வரத்தான செய்யும். அதுக்காக கொலை பண்ற அளவுக்கு போவாங்க. அதான் பொழைச்சிட்டேன்ல. ஏதாவது தப்பா இருந்தா சத்தியமா சொல்றேன் பாபு, உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுதான். நித்யா, எதுக்காக இப்படிலாம் பேசுறேன்? இப்போ பின்ன உங்களுக்கு கொண்டுட்டு எனக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவங்க நினைச்சோம். அது சத்தியமா நடக்காது. விடு நித்யா, இனிமே நம்ம கேர்ஃபுல்லா இருந்துக்கலாம். ஆனா நடந்த எல்லா தப்புக்கும் நான் காரணமாயிட்டேனே. உங்க வீட்டுல உங்களை வெறுத்துட்டாங்க. உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு. இங்க பாரு நித்யா, நீ இனிமே எதுக்காகவும் அழக்கூடாது. நீ அழுதா நான் ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றேன். நடந்த எதுக்கும் நீ மட்டும் காரணம் இல்ல, நானும் தான். எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவோம். நமக்குன்னு புதுசா ஒரு வாழ்க்கை இருக்கு. ஆனா பயமா இருக்கு. எங்க அப்பா எங்க நம்மள வாழ விடாம விரட்டி விரட்டி அடிப்பாருன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இங்க பாரு நித்யா, வாழ்க்கையில தைரியமா முடிவெடுக்காததுனால நான் நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணிருக்கேன். இனிமே அப்படி இருக்க மாட்டேன். நீ தைரியமா இரு, எது வந்தாலும் பார்த்துக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ, நீ எதுக்கு சூர்யா சிரமப்படுற? எனக்கு எந்த சிரமமும் இல்ல. இந்த மாதிரி ஃபீல் பண்ணி என்கிட்ட எதையும் கேட்க மறந்துடாதீங்க. நித்யாக்கா, மத்தியானத்துக்கு வேணும்னா கஞ்சி வச்சு கொடுக்கட்டுமா? அப்பா பண்ணது பாத்தியா? நட்ர
என்ன சொல்ற? அப்பதான் எங்களை கொலை பண்றதுக்கு ஆளுங்களை அனுப்பி. நித்யா, நீ அதை கற்பனை பண்ணிட்டு உளறாத. நீ என்ன எப்படி ஆயிட்ட? அவருக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் எப்பவுமே வராது. ஐயோ இல்லண்ணா, எங்களை கொலை பண்ண வந்த ஒரு ஆளு அப்பா கூட ஏற்கனவே பாத்திருக்கேன். அதுக்காக அவர் அனுப்புனாருன்னு சொல்றதா? சங்கம், கடை, பிசினஸ் அவரை பார்க்க தினம் 1000 பேர் வருவாங்க. இனிமே இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கதா? ஏய் அம்மாங்கடி, பின்பக்கம் பாத்திரம் தேய்ச்சிட்டு இருக்காங்க. அம்மா, என்னம்மா இது? ஏம்மா திரும்ப திரும்ப அதே தப்பு பண்றீங்க? ஏற்கனவே நான் சித்தப்பா எப்படி சமாதானம் படுத்துறதுன்னு தெரியாம தவிய தவிச்சிட்டு இருக்கேன். ஏதோ கல்யாணம் முடிஞ்சு வந்தாங்க, பால் பழம் கொடுத்து அமிச்சிங்க, அதோட விட்டுற வேண்டியதானே? அப்புறம் இங்கே வந்து டேரா போடுறதுனா என்ன அர்த்தம்? பத்தாததுக்கு நித்யா வர சித்தப்பா தான் இப்படி பண்றாருன்னு சொல்லிட்டு இருக்கா.